மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் தேம்பாவணி எனும் நூலில் இடம்பெற்றுள்ள சில பாடல்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த நூலை இயற்றியவர் வீரமா முனிவர். தேம்பாவணி எனும் தலைப்பில் அமைந்துள்ள இந்த பாடல்கள் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 9ஆம் இயலில் இடம்பெற்றுள்ளன. இப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல்களை பார்ப்பதற்கு முன்பாக தேம்பாவணி எனும் நூல் பற்றியும் நூலை இயற்றிய ஆசிரியர் வீரமா முனிவர் பற்றியும் சில செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். தேம்பாவணி என்னும் இந்த நூல் தேம்பா கூட்டல் அணி என பிரிந்து வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரிந்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் பொருள் கொள்ளப்படுகின்றது. இந்நூல் கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டுள்ளது. இப்பெருங்காப்பியம் 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டுள்ளது. தேம்பாவணி என்னும் இந்த காப்பியம் 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டுள்ளது. இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமா முனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்பதாகும். இவர் தமிழின் முதல் அகராதியான சதுர் அகராதி, தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை படைத்துள்ளார். நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ள இப்பாடல்கள் தாயை இழந்த மகனின் துயரை எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளன. பசும் தங்கம், புது வெள்ளி, மாணிக்கம், மணி வைரம் யாவுமே ஒரு தாய்க்கு ஈடாகாது என்கின்றார் ஒரு கவிஞர். தாயின் அன்பை எழுத இவ்வுலகத்தில் மொழிகள் போதாது. தாயை இழந்து தனித்து ஊறும் துயரம் மிக பெரியது. மகிழ்ச்சியை பகிர்ந்து அளித்தால் பெருகும், துயரத்தை பகிர்ந்து அளித்தால் குறையும். சுவரோடு ஆயினும் சொல்லி அழு என்பார்கள் அல்லவா, அதுபோல சாதாரண உயிரினங்களுக்கும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதம் இருந்தால் எத்தனை ஆறுதலாக இருக்கும் என்பதை விளக்குவதாக இப்பாடல்கள் அமைந்துள்ளன. இங்கே தாயை பிரிந்து துயரும் மகனுக்கு இயற்கையே ஆறுதல் கூறுவதாக இப்பாடல்களை அமைத்துள்ளார் தேம்பாவணி காப்பியத்தின் ஆசிரியர் வீரமா முனிவர். கிறித்து பிறப்பதற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் என்பவர். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி என்று கூறப்படுகிறது. வீரமா முனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட பொழுது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இப்பாடல்கள் படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளன. இப்பொழுது தேம்பாவணி எனும் காப்பியத்திலிருந்து பாடப்பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். இங்கு நமக்கு பாடப்பகுதியாக எலிசபெத் அம்மையார் அடக்கம் கருணையன் கண்ணீர் என்னும் தலைப்பின் கீழ் 5 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு பாடல் பற்றியும் அப்பாடல் வரிகளுக்குரிய பொருள் பற்றியும் இப்பொழுது நாம் விரிவாக பார்க்கலாம். பாடலை படிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். பூ கையை குவித்து பூவே புரிவொடு காக்கென்று அம் பூஞ்சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்றாக இனிதின் உள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கணீர் பொழிந்தான் மீதே. இப்பாடலில் 2வது அடியை கவனிங்க. சேக்கை எனும் சொல் இடம்பெற்றுள்ளது. சேக்கை என்பதற்கு படுக்கை என்பது பொருளாகும். 3வது அடியை கவனிங்க. 3வது அடியில் யாக்கை எனும் சொல் இடம்பெற்றுள்ளது. யாக்கை என்பதற்கு உடல் என்பது பொருளாகும். அதே அடியில் பிணித்து எனும் சொல் இடம்பெற்றுள்ளது. பிணித்து என்பதற்கு கட்டி என்பது பொருளாகும். அந்த அடியிலேயே அடுத்த வரியை பாருங்க. வாய்ந்த எனும் சொல் இடம்பெற்றுள்ளது. வாய்ந்த என்பதற்கு பயனுள்ள என்பது பொருளாக அமைகின்றது. இப்பொழுது இப்பாடலுக்குரிய பொருள் பற்றி பார்க்கலாம். கருணையன் தன் தாயின் பிரிவை தாங்க இயலாமல் மிகவும் துன்புறுகின்றான். தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயை வணங்குகின்றான். பூமி தாயே, என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக
என்று கூறி தன் அன்னைக்காக அங்கு மிக நீண்ட குழி ஒன்றை ஏற்படுத்துகின்றான். பின்பு அக்குழியினுள் அழகிய மலர் படுக்கையை உண்டாக்கினான். இவ்வுலகில் செம்மையான அறங்களையெல்லாம் தன்னுள் பொதித்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்திய தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன்மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்து வணக்கம் தெரிவித்தான் கருணையன் என்று இவ்வாறாக இப்பாடலின் பொருள் அமைகின்றது. இப்பொழுது இரண்டாவது பாடலை படிக்கிற, கவனமாக கேளுங்க. வாய்மணியாக கூறும் வாய்மையே மழை நீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கி உள்குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துளி இலது இளங்கூழ் வாடி காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள இளங்கூழ் என்பதற்கு இளம் பயிர் என்பது பொருளாகும். தயங்கி என்பதற்கு அசைந்து என்பதும் காய்ந்தேன் என்பதற்கு வருந்தினேன் என்பதும் பொருளாக அமைகின்றன. இப்பொழுது இப்பாடல் வரிகளுக்குரிய திரண்ட கருத்து என்ன என்பது பற்றி பார்க்கலாம். கருணையன் தன் தாயின் பிரிவை தாங்க இயலாமல் வருந்துவதாக இவ்வரிகள் அமைந்துள்ளன. என் தாய் தன் வாயாலே மணி போல கூறும் உண்மையான சொற்களையே மழைநீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணி மாலையென அசைந்து அழகுற வாழ்ந்து வந்தேன். ஐயோ, இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல் மணிகளை காணும் முன்னே மழை துளி இல்லாமையால் வாடி காய்ந்து விட்டதைப் போல நானும் இப்பொழுது என் தாயை இழந்து வாடுகின்றேனே என்று கருணையன் புலம்பி தீர்ப்பதாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளன. மூன்றாவது பாடலை படிக்கிற, கவனமாக கேளுங்க. விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புழை புன்போல் நோக பிரிந்தன புள்ளின் காணில் பெரிது அழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள கொம்பு என்னும் சொல்லுக்கு கிளை என்பது பொருளாகும். புழை என்பதற்கு துளை என்பது பொருளாகும். கான் என்ற சொல்லுக்கு காடு என்பது பொருளாகும். தேம்ப என்பதற்கு வாட என்பது பொருளாகும். அசும்பு என்னும் சொல்லுக்கு நிலம் என்பது பொருளாக அமைகின்றது. இப்பொழுது இப்பாடலுக்குரிய பொருள் பற்றி பார்க்கலாம். கருணையன் தன் மனம் எவ்வாறெல்லாம் துன்புறுகின்றது என்பது பற்றி கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகின்றது. தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட அம்பினால் துளைக்கப்பட்டதால் உண்டான புண்ணின் வலியால் வருந்துவது போன்றது என்னுடைய துயரம். துணையை பிரிந்த ஒரு பறவையைப் போல நான் இக்காட்டில் அழுது இறங்கி வாடுகின்றேன். சரிந்த வழுக்கு நிலத்தில் தனியாக விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போல் என் தாயை பிரிந்து நான் இங்கு வாடுகின்றேன் என கருணையன் தன் வருத்தத்தை தெரிவிப்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது. அடுத்ததாக நான்காவது பாடலை படிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். உய் முறை அறியேன் ஓர்ந்த உணர்வின் ஒத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன். மெய் தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன். காணில் செல்வழி அறியேன். தாய் தன் கைமுறை அறிந்தேன். தாயும் கடிந்தனை தனித்து போனாள் என்பதாக இவ்வரிகள் அமைந்துள்ளன. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள உய்முறை என்னும் சொல்லுக்கு வாழும் வழி என்பது பொருளாகும். ஓர்ந்து என்னும் சொல்லுக்கு நினைத்து என்பது பொருளாக அமைகின்றது. கடிந்து என்பதற்கு விலக்கி என்பது பொருளாக அமைகின்றது. இப்பொழுது இந்த பாடலுக்குரிய பொருள் பற்றி பார்க்கலாம். கருணையன் தன் தாயின் துணையுடனேயே வாழ்ந்து வந்தமையால் தாயின் மறைவுக்கு பின்பு வாழ வழி தெரியாமல் புலம்புவதாக இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ளன. நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன். அறிவுக்கு பொருந்தாத இந்த உடலின் தன்மையும் எனக்கு புரியவில்லை. உடலுக்கு வேண்டிய உணவை தேடி கொணரும் வழிவகைகள் அறியேன். காட்டில் செல்வதற்கு வழிகளையும் அறியேன். என் தாய் தன் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே நான் அறிவேன். என்னை தவிக்க விட்டுவிட்டு என் தாய் தான் மட்டும் தனியாக போய்விட்டாளே என வருந்துவதாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளன. இறுதியாக ஐந்தாவதாக இடம்பெற்றுள்ள பாடலை படிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் த
தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட, துவமணி மரங்கள் தோறும் துணர் அணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொல் என்று ஒழித்து அழுவ போன்றே என்பதாக இப்பாடல் வரிகள் முடிவடைகின்றன. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள உவமணி என்னும் சொல்லுக்கு மன மலர் என்பது பொருளாக அமைகின்றது. படலை என்னும் சொல்லுக்கு மாலை என்பது பொருளாகும். துணர் என்பதற்கு மலர்கள் என்பது பொருளாகும். இப்பொழுது இப்பாடல் உணர்த்தும் பொருள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். நவமணிகள் பதித்த மணிமாலைகளை ஒன்றாக சேர்த்து கட்டியது போன்று நல்ல அறங்களையெல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையன் இவ்வாறு தன் தாயை பிரிந்த வருத்தத்தில் புலம்பி கூறினான். அது கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று மரங்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனைதோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினிலே அழுவன போன்று கூச்சலிட்டன என்பதாக இப்பாடல் முடிவடைகின்றது. இங்கே தன் தாயை பிரிந்து வருந்துகின்ற கருணையனின் துயரை இயற்கையில் உள்ள மலர்களும் பறவைகளும் வண்டுகளும் கூட பகிர்ந்து கொள்வதாக இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் ஆசிரியர். மாணவர்களே, இதுவரை கருணையன் எவ்வாறு தன் தாயை பிரிந்து துன்புறுகின்றான் என்பதை இந்த பாடல்களின் வழி விரிவாக பார்த்தோம். நீங்கள் இந்த பாடல்களையும் இவற்றிற்கான பொருளையும் நன்கு கற்று தேர்வுக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம்.